പൊണ്ണുടെ ആറ് മാസം ഗർഭം. ഈ മദ്രാസ് സിറ്റിയിൽ എന്ത ഡോക്ടർ അലിയും കലക്ക മുടിയാതെ. എന്നാലെ തന്നെ മുടിയും. ഞാൻ നമ്പ്യാർ വടക്കാഞ്ചേരിയാണ് കേട്ടോ. കുടുംബ ഗൗരവം തങ്ങണമെങ്കിൽ ഈ താലിയുടെ തങ്കം ഇവിടെ തന്നെ തങ്ങണം. പണമില്ലെന്ന് പറഞ്ഞതിന് ഇതെന്റെ യോജനയാണ്, മനസ്സിലായോ? കത്തിരി പിടിച്ചോ, ഇതുകൊണ്ട് വെട്ടിട്ട് മഞ്ഞ കയർ കെട്ടിട്ട് തങ്കം അങ്ങോട്ട് തന്നോ. എനിക്ക് ചില സഹായമൊക്കെ ഉണ്ട്. ഈ പാവം ഒന്നും ഞാൻ കൈതൊട്ട് വാങ്ങണതില്ല. ഇതിലിട്ടോളൂ, ഞാൻ നമ്പ്യാറ വടക്കാഞ്ചേരിയാണ്. ഇട്ടോളൂ, ഇട്ടോളൂ. ഡോക്ടർ ഇരിക്കരാ, ഇരിക്കരുങ്ങ. ഒരു നിമിഷം, ഒരു പൊമ്പള വന്നിരുക്ക്. എന്തൊരു നാറ്റം. അയ്യോ, സ്ത്രീയാ, വരാൻ പറ. അമ്മേ, അഖിലാണ്ടേശ്വരി, കിടന്നോളൂ. എന്നെ പടുത്തുക്കോ. ഇല്ലെങ്കിൽ ഡോക്ടർ, ഉങ്ക കിട്ട കൊഞ്ച് പേസനോ. ഇരുന്നോളൂ. എന്താ പറയാ, എന്തോ എങ്ങോട്ടാ നോക്കണ, എന്താ വിശേഷം? ഇല്ലേ, എങ്ക പൊണ്ണവത്തെ പണത്തക്കാ കെട്ടിക്ക് പാക്കറാ. കല്യാണം പണിക്കിട്ടാ പണം എങ്കിലും വിട്ടു പോയിടും. അവനെ ഏമാത്തനോ, പണത്തെയും ഞാൻ അനുഭവിക്കണോ. ഉങ്ങളെ പറ്റി നിറയെ കേൾവിപ്പെട്ടിരിക്കേ, അതാ ഉങ്ങളെ പാക്കലെന്ന് വന്നേ. ഇപ്പൊ മനസ്സിലായി, വലിയ വീടുകളിൽ ഇതെല്ലാം സഹജമാണ്. ഒന്നും പേടിക്കണ്ട, ഈ വിഷയം ഞാൻ സീക്രട്ട് ആയിട്ട് വെച്ചിരിക്കും, എവിടെയും പറയത്തില്ല. എത്രയോ സ്ത്രീകൾക്ക് ഞാൻ ഇഞ്ചക്ഷൻ പോട്ട് കണ്ടീഷൻ മാറ്റിയിട്ടുണ്ട് കേട്ടോ. ഒന്നും പേടിക്കണ്ട, ഒരു ഊസി ഇട്ടാൽ മതി, 20 ദിവസങ്ങൾ ബോധയിൽ അവിടെ തന്നെ കിടക്കും. കണ്ണേ പിന്നാവായിട്ട് ഉഴഴും, പഴയ ഞാപകം ഒന്നും തന്നെ വരത്തില്ല. വേണമെങ്കിൽ ഇനി ഒരു ഊസി ഇട്ടെങ്കിൽ ഇനി ഒരു 20 ദിവസങ്ങൾ കൂടുതൽ ബോധയായിരിക്കും, പക്ഷെ പൈസ കൂടുതലാവും കേട്ടോ. മനസ്സിലായില്ലേ? നല്ല തൂങ്ക്ര, മറന്ന് റെഡി ആക്ക. ആ, ഉള്ള പോവാം. കൊണ്ടുവന്നിട്ടുണ്ട്. സത്ത് പോടാതെ. ഒന്നും പേടിക്കണ്ട, ഇതാ മരുന്ന്. போலீஸ் ஃபோன் பண்ணி சொன்னான், நீ அங்க போனேன்னு கேப்பாங்களோ. அந்த ஆளு ஏன் குத்துனாங்க? வக்கீல் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ഇതുപോലത്തെ സമയത്ത് കൂടുതൽ സംസാരിക്കണ്ട, ജോലി മുടിക്കണം. പിടിച്ചോ അവളെ. അവളെ നോക്ക്, ഇനി ഒരു 20 നിമിഷം ഇങ്ങനെ ഇരിക്കും. വേണേ ഇനി ഒരു ഇഞ്ചക്ഷൻ പോടാ. പിടിച്ച് പടുക്കലേ കടത്തു. കണ്ടോ, അത്രയുള്ളൂ. സന്തോഷം. ഇനി ഒരു 20 ദിവസം കഴിച്ച് ഞാൻ തന്നെ വരാം. ആരോ വന്താച്ചി, ഞാൻ പോയി നോക്കട്ടെ. എങ്ങനെ പോവുക പിന്നാലെ വഴി? ராதிகா பக்கத்துல இல்லையே? பக்கத்துலயா?
யாருமே இல்லையே. வேற ஒன்றும் இல்லை, இந்த ஆஸ்திரேலியா மாப்பிள்ளை சொன்ன இல்லையா, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி வாட் ஒரு குழந்தை கூட இருக்கா. ஆஹா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே வெளியே தெரியுமா? ஆமா, எப்படியாவது பக்குவமா இந்த விஷயத்தை ராதிகா கிட்ட சொல்லிடுறியா? நான் சொல்லிடுறேன். யாருங்க? வக்கீல். என்ன சொல்றாரு? சொல்றேன். வாங்க. ராத்திரி நீங்க போன்ல சொன்ன விஷயத்த இவ போய் சொல்லியிருக்கா. காலையில் எழுந்து பார்த்தா ராதிகா அப்படி இருக்கா, அதனாலதான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு, இவ அப்பா அம்மா இவளை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த பையன் நல்லவனா இருந்திருந்தா ராதிகாவுக்கு கல்யாணம் நடந்து இந்நேரம் ஏன் கடமை முடிஞ்சிருக்கோம்? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. காலேஜுக்கு போனமா வீட்டுக்கு வந்தமான்னு இல்லாம அதை பண்றேன் இதை பண்றேன்னு போய் போன இடத்துல என்னாச்சோ ஏதாச்சோ நான் அன்னைக்கே சொன்னேன். நான் சொன்னதை யாருமே கேர் பண்ணல. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலீங்க. இட் வாஸ் நான் தப்பிச்சிட்டேன். எனக்கு பிடிக்கல, என்னை விட்டு. சாரே, கார் எவிடைக்கு போகுது? உங்களுக்கு எங்க போகணும்? எனக்கு காந்தி பார்க் வரைக்கும் வந்து போகணும். உட்காருங்க. நன்றி சார், ரொம்ப நன்றி சார். அது இருக்கட்டும் சார். எங்க வேலை செய்றீங்க? நான் மட்ராஸில் வலிய ஹாஸ்பிட்டலில் பெரிய டாக்டரானே. பெரிய டாக்டருங்கிறீங்க, இப்படி நடந்து போறீங்க, இந்த கார் ஸ்கூட்டர்லாம் இல்லையா? ஏய், நோ 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 நோ, எனக்கும் ஒரு கார் இருக்குது. அது டிங்கரிங்கும் பெயிண்டிங்கும் ஷெட்டில் விட்டுருக்குது. ஆனால் இது போல ஒரு கார் வாங்கணும்னா எனக்கு ஆகிரகம். பாக்கெட்டில் எவ்வளோ வச்சுருக்கீங்க? எதுக்கு சார்? எவ்வளோ இருக்குது சொல்லுங்க. காசு ஒரு 50 40 காசு சார், 96 40 இருக்கு சார். இதை நான் அட்வான்ஸாக வச்சுக்கிறேன். இன்னையிலேருந்து இந்த காரு உங்களுக்கு சொந்தம். எந்த சார், சத்தியமானோ இந்த கார் எனக்கு சொந்தமா சார்? ஆமாம், உனக்கே சொந்தம். அட்ரஸ் கொடுங்க, மிச்சப்படுத்த எப்போ வசதியாக அப்போ கொடுங்க. கார் இருந்த சந்தோஷத்தில் ஒரு பார்ட்டி. இந்த கார் உங்கள் கைக்கு வந்த அதிர்ஷ்டம். நீங்கள் எங்கேயோ போக போகிறீங்க பாருங்க. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நம்ம கடை தான். வாங்க, ஆளுக்கு ஒரு பெக் அடிக்கலாம். எனக்கு பழக்கம் இல்ல. பழகிக்கங்க சார். அதெல்லாம் கிளாஸ்ல அடிக்க மாட்டேன், பாட்டிலோட அடிக்கும். அண்ணா குடிக்கும் பேச வேண்டாம். என்ன ஜாதியோடு புடிங்க. நிறுத்து நிறுத்து ஸ்டாப் நிறுத்து. கார் மாதிரியே சாருக்கு நல்ல தலை பல பலன். சார் கொஞ்சம் இறங்குறீங்க? எத்தனை நாள் அந்த வேலை நடக்கும்? படிச்சு பட்டம் வாங்கினது முதல். ஓகோ, திருடுறதுக்கு கூட பட்டம் கொடுக்கறாங்களா? அம்மா, என்ன அடிக்கிறது? கார் யாருது? எந்த காரானு சார்? உங்க கார். உங்க கார். கார் நம்பர் என்ன? நம்பர் ஞாபகம் இல்ல சார். ஏண்டா, உன் காருங்கற, ஆனா உங்க கார் நம்பர் தெரியல. இப்பதானே வாங்கிச்சது சார். அப்படிங்களா? என்ன விலை கொடுத்து வாங்குறீங்க? 96 ரூபாய் 40 காசு சார். 96 ரூபாய் 40 காசுக்கு பொம்மை காரே வாங்க முடியாது. நீங்க உண்மை கார் வாங்குறீங்களா? ஐயோ சார், இவடா இவா. அடேங்க அப்பா, கெட்ட நாத்தம் அடிக்குது. என்ன ஏத்தி இருக்க? கொஞ்சம் பீரானு சார். ஓஹோ, குடிக்கிறது பீரு, திருடுறது காரா? ஏறா ஜீப்ல. ஓ கான்ஸ்டபிள், ஏத்தியா? ஐயோ, என்ன இல்ல சார், நம்ம என்ன பண்ணிடலாம் போல இருக்கு. என்ன குருவாரப்பா.